ஆவதும் ஆனாலே அழிவதும் ஆனாலே. நம்ம இங்கே நிறைய பேர் என்ன யோசிச்சுட்டு இருக்கோம்னா, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. அந்த காலத்தில் யாரோ தெரியாதனமாக எழுதி வச்சு போயிட்டாங்க. பெண்கள் தான் உருவாக்குறாங்க, பெண்கள் தான் அழிக்கிறாங்கன்னு நம்ம இது வரைக்கும் எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நான் நிறைய விஷயங்களில், நிறைய இடங்களில், எங்கெங்கேமோ நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுற வழிகள்லையும் சரி, எங்கெங்கேயுமோ நான் பார்க்குறேன், ஒவ்வொரு ஆண்களும் எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க தெரியுமா? ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, தான் சம்பாதிக்கிற அந்த பணத்தில் அந்த பொண்டாட்டி சாப்பிட்றாங்க. அவங்கள வெளியே போய் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? வெளியே போயும் கூடயே சொல்கிறாங்க, நான் கொண்டு போடுற சாப்பாட்டில் நீ மலம் திங்கிற மாதிரி சாப்பிட்றல்ல, நான் கொண்டு போடுற சாப்பாடை நீ நாய் திங்கிற மாதிரி திங்கிறல்ல. நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையாகவே இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு பெண் சுதந்திரத்துக்கு இது ஒத்து போகிறதா? பெண்களுக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுத்துருக்கோம், நாங்கள் அதை கொடுத்துருக்கோம், இதை கொடுத்துருக்கோன்னு வாய்க்கிளியே இவ்வளவு பேசுகிறாங்களே. ஒரு பெண் ஒரு லிப்ஸ்டிக் போட்டு போனால் அவள் தப்பானவன், கொஞ்சம் அவளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் அவள் தவறானவன், அவளுக்கு பிடிச்சதை எதையுமே அவள் செய்யக்கூடாது, அவள் தப்பானவன். இன்னொன்று, ஆண்களோட வேலை ரெண்டே ரெண்டு வேலை தான், நல்லா சம்பாதிக்கணும், கொண்டாட்டிகிட்ட மட்டும் அன்பாக இருந்து பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கும் இந்த உலகம். ஆனால் பெண்களை ஒரு அடிமையாக, அவன் மேலே வந்துடக்கூடாது, அவன் மேலே வரணும்னா அசிங்கமாக அவளை நடத்திக்கணும், அவள் அடிமையாக தான் இருக்கணும் வீட்டுக்கு. அவள் அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் வாழலாம், அவள் சுமக்கிறவள், அவள் ஒரு குழந்தைய வயத்தில் ஆண்கள் உருவாக்கி விடுறாங்க, ஆனால் அதை உடச்சி தள்ளுறாங்க. ஆனால் பெண் அன்பாவ சுமக்கிறா, 10 மாதம் கடைசி வரைக்கும் சுமக்கிறாவ. அவங்களுக்கு என்ன தேவை எல்லாம் பார்த்து பார்த்து அவங்களுக்கு பணிவிட செய்கிற ஒரு ஆயாவா, ஒரு அம்மானு இங்கே சொல்கிறதுக்கு கூட இல்லை, ஆயா தான். அம்மானெல்லாம் சொல்கிறது வெளி வேஷத்துக்கு, வெளியே 1000 பேசுகிறாங்க, ஆனால் உள்ளே வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாலையும் பார்க்கணும், அங்கே அவள் ஆயா மாதிரி நடத்தப்படுறது. ரெஸ்பெக்ட் கொடுக்க வேணாம், மதிப்பு கொடுக்க வேண்டாம், அவளை கௌரவிக்க வேணாம், கொஞ்சம் அன்பும் காட்டினா மட்டும் போதும். ஆனால் இங்கே யாருமே காட்டுறதில்ல, பொண்டாட்டி தானே அவள் அடிமையானவ. இது மேக்சிமம் பண்ணுறது யாருன்னா, நீங்கள் போய் 1000 ஆண்கள்கிட்ட பேசி பாருங்கள், தெரியும் நான் சொல்கிறது பொய்யன்னா. என்ன என்ன வேணாலும் செய்யுங்க, அந்த ஒவ்வொரு ஆண்கள்கிட்டருந்தும் வர வார்த்தை, என் பொண்டாட்டி சரியில்லை, அவங்க வீட்டோடு இருக்காங்க, சாப்பாடு சமைச்சு போடுறாங்க குழந்தைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாமே பார்க்குறாங்க, வீட்டில் ஒரு சர்வன் மாதிரி வேலை செஞ்சாங்க, அவங்களுக்கு கோபம் வரதான் செய்யும். இதெல்லாம் செய்கிறாங்க, எல்லாம் பணிவிட செய்கிறாங்க. ஆண்கள் போனதும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடிமை மாதிரி நடத்துகிறீங்க. அப்போ அவங்களுக்கு கோபம் வராமல் என்ன, நீ பெண் தானே, நீ அடிமையாக தான் இருக்கணும், எந்த வீட்டுக்குள்ளே போனாலும் இதே கதி, இதே வலி, இதே வலிகள் தான். 1 கோடி ஆண்களில் 1 ஆண் ஒரு வேளை பொண்டாட்டிகிட்ட நல்ல அன்பாக இருக்கலாம், 1 நபர், அதுக்கு மேலே எல்லாம் கிடையாது, 1 கோடி ஆண்களில் 1 ஆண். ஆனால் மற்றபடி எல்லாமே இங்கே பாதிக்கப்படுறது இந்த பெண்கள் தான். சில வீடுகளில் இன்னும் அதுக்கு மேலே அந்த ஹஸ்பண்டு அடிக்கிறத வாங்கிட்டு சண்டை போடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, இதை மாதிரி மலம் திங்கிற மாதிரி தின்னுண்டு இருக்கிறேன்ட்டு நான் காதால் கேட்டிருக்கேன், தின்னுண்டு இருக்கேன்னு சொல்கிறது, இதெல்லாம் கேட்டுண்டு வாழ வேற வழி இல்லாமல் வாழ்ந்தே தான் ஆகணுங்கிற எவ்வளோ ஹவுஸ் ஒய்ஃப்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க, அடிமை மாதிரி. ஆனால் இந்த ஹவுஸ் ஒய்ஃப் இன்னொரு பொண்ணை தப்பாக தான் பேசுகிறாங்க, நிறைய பெண்களும் இந்த இன்னொரு பெண்ணை தவறுதல்ல பேசுகிறாங்க. அது அவங்களுக்கு தெரியாது, அவங்க வெளியே நடமாடுற ஒவ்வொரு பெண்களையும் இந்த ஆண்கள் வெளியே வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து அசிங்கமாக பேசுகிறத அந்த பெண்கள் கேட்டுண்டு
அவங்க அவங்கள தவறுதலாக பேசுகிறாங்க. இங்கே யாரும் தவறானவங்க கிடையாது, ஆண்கள் மாத்துறாங்க, ஒவ்வொரு பெண்களையும் தவறான பெண்களாக சித்தரிக்கிறாங்க. எந்த பெண்களுமே இங்கே தப்பானவங்க கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆண்கள் தான். மன்னிக்கவும், சில ஆண்களை தவிர்த்து, ஒரு சில அது விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆண்கள், மற்றபடி அத்தனையுமே ஒரு ஆணால தான் பிரச்சனை, ஆணால தான் எல்லாமே, நூற்றுக்கு நூறு சொல்ல முடியும். கொஞ்சம் சந்தோஷமாக வாழ வச்சுக்க பாருங்களேன். அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ சிரமப்படுத்தி அந்த ஃபேமிலியை கட்டமைச்சு எப்படி எப்படி எல்லாமே நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னுலாம் அவங்க சிரமப்படுறாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்களேன். கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்சதை வாரத்துக்கு ஒரு நாளைக்கு அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நடையுங்களேன். ரொம்ப நாள் வேணாம், எல்லா நாளும் நீங்கள் நடந்துக்க வேணாம், வாரத்துக்கு ஒரு நாளைக்காவது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து பாருங்களேன். இன்னொன்று, நீங்கள் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறப்போ கண்டபடி உங்கள் மனைவியை கண்டபடி பேசுகிறீங்க, ஆனால் உங்களுக்குன்னு ஒரு வயதுன்னு ஒரு காலம் வரும், அந்த நேரம் அவங்க உங்களை பல கேள்விகள் கேட்க தான் செய்வாங்க. அந்த நேரம் நிறைய கேள்விகளை அவங்க சேகரித்து வச்சுட்டு உங்ககிட்ட கேட்பாங்க, அந்த நேரம் உங்களுக்கு வலிக்கும். ஏன்னா அவங்க இவ்வளோ வருஷம் வலி ஆரம்பிச்சுருக்காங்க இல்லை, இனி வலிக்க தான் செய்யும். கேளுங்க.